பிரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கக்கூடிய குளிர்ச்சியான ஒரு ஹேர் ஆயில் தாங்க பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மூணே பொருள் வச்சு நம்ம பண்ண போகிறோங்க. இது யார் வேணாலும் வீட்லேயே அவங்கவுங்களே செஞ்சுக்க முடியுங்க. இது கடையில் தான் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. இதில் நிறைய மூலிகையும் நம்ம சேர்த்தலை. நம்ம தோட்டத்து பக்கம் என்னென்ன மூலிகை இருக்கோ அதெல்லாம் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, எல்லா பொருட்களையும் காய வச்சு நம்ம ஆயில் காய்ச்சி காமிச்சிருக்கோங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம யார் வேணாலும் எப்போ வேணாலும் டக்குன்னு இருக்கக்கூடிய, அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூணு பொருளை வச்சு நம்மளுடைய பாடி ஹீட்டை கம்மி பண்ணக்கூடிய ஹேர் ஆயில் தாங்க நம்ம பண்ண போகிறோம். பாடி ஹீட்டு கம்மி பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆலோவேரா தான் முக்கியமான பொருள். ஆலோவேரா ஹேர் ஆயில் பண்ண போகிறோம். ஆலோவேரானா சோத்துக்கத்தாலை. இந்த சோத்துக்கத்தாலை உள்ளே சாப்பிட்றதுனாலையும் பாடி ஹீட் கம்மியாகும். இது ஆயிலில் போட்டு நம்ம தேய்க்கிறதுனாலையும் பாடி ஹீட் கம்மியாகும். இப்போ வரக்கூடிய பெரும்பாலான நோய்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான உடல் சூடு தாங்க காரணம். அந்த சூட்டை வந்துட்டு நம்ம உணவு மூலியமாகவும் குறைக்கணும், அது போலவே நம்ம ஆயில் மாதிரி அப்ளை பண்ணாலும் உடல் சூடு தனியும். அதனால் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஆலோவேரா ஹேர் ஆயில் எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் வரும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சிட்ருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சோத்துக்கத்தாலை தேங்காய் எண்ணெய் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், சோத்துக்கத்தாலை மடல் வந்து 4 எடுத்திருக்கோம். அது கூட சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு வெந்தயம், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். சோத்துக்கத்தாலையை நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் விட்டோம்னா அதில் இருக்க மஞ்சளாக இருக்கக்கூடிய ஜெல் வந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்து வந்திருக்கோம். இந்த ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா முள்ளாக இருக்கும், அந்த முள்ளை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு நம்ம உருவி எடுத்துக்கலாம். சோத்துக்கத்தால என்ன செய்யறதுக்கு, அடுப்பில் ஒரு இரும்பு வடைசட்டி வச்சுக்கலாம். அடுப்பில் வடைசட்டி வச்சாச்சு. நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கோம். இது வந்து 1 லிட்டர் எடுத்திருக்கோம். இதை வந்து இந்த எண்ணெயை வந்து இந்த வடைசட்டியில் ஊற்றிடலாம். சோத்துக்கத்தாலையே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 1 கப் இருக்குது. இது எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் போட்டுடலாம். சோத்துக்கத்தால சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இதில் இருக்க தண்ணி வந்து ட்ரை ஆகணுங்க. இது ஜெல்லு வந்து ரொம்ப தண்ணி மாதிரி தான் இருக்கும். இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். ஏன்னா நம்ம வந்து ஹேர் ஆயில் மாதிரி இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதில் இருக்க தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வேக விடணும். சோத்துக்கத்தால் பார்த்திங்கன்னா 1/4 வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் ட்ரை ஆகிடும் ரொம்பவே. இந்த டைமில் நம்ம கழுவி உருவி எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதனால் இதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். முடி
வளர்ச்சிக்கு அலோவேரா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, முடி வந்து ஷைனிங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய முடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனாலும் இந்த அலோவேரா ஜெல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போலவே கருவேப்பிலை வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. நம்ம கருவேப்பிலை அப்படின்னு சொன்னாவே அது சத்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு எல்லோருக்குமே தெரியும். அயன், கால்சியம் எல்லாமே நிறைஞ்சது. நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய அதாவது பொடி வகைகளுக்கு எல்லாமே வந்து கருவேப்பிலை சேர்த்து தான் நம்ம செய்யணும், நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறோம். அது போலவே ஹேர் ஆயில் எதுவும் செஞ்சாலுமே அது கூட நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தை சேர்த்துக்கிறோம். வெந்தயம் அப்படின்னாவே அதனோட பயன்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இது வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது, உடல் சூட்டை தணிக்கக்கூடியது, முடி வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வெந்தயத்தை அரைச்சி தேய்ச்சாவே அது வந்து ஷைனிங் ஆகும். அந்த மாதிரி முடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த வெந்தயம். அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு மூன்று பொருட்களை மட்டுமே வச்சு நம்ம ஹேர் ஆயில் பண்ணுறோம். அலோவேரா, கருவேப்பிலை, வெந்தயம், இது மூணுமே வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை ஹேர் ஆயிலாக பயன்படுத்தும் போது நம்மளுடைய முடி வளர்ச்சியும் அதிகமாகும், உடல் சூடும் வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லை, முடியோட ட்ரைனஸ் வந்து கம்மியாகும். முடி வந்து வறட்சியாக இருக்குன்னா அது வந்து கம்மியாகும். இப்போ இந்த மாதிரி ஹேர் ஆயிலை நீங்கள் யார் வேணாலும் வீட்டில் செஞ்சுக்கலாங்க. ஒரு மடல் கத்தாழை இருந்ததுன்னா போதும், கொஞ்சம் கருவேப்பிலை வெந்தயம் வீட்டில் இருக்கும், ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் அதை போட்டு நீங்கள் காய்ச்சிட்டு இது வந்து நல்ல சூடு ஆற வச்சுட்டு நீங்கள் பாட்டில் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் செஞ்சுக்கக்கூடியது இந்த ஆயில். எண்ணெயில் போட்டால் கத்தால் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு, நல்லா வந்து மொறுமொறுன்னு ஆயிடுச்சு பாருங்கள், சலசலன்னு சவுண்டு கேட்குது. தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிட்டு இந்த மாதிரி மொறுமொறுன்னு இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு இந்த எண்ணெயை ரொம்ப நாள் வச்சு பயன்படுத்த முடியும். இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடு ஆறுனது பிறகு இதை வடிச்சிட்டு பாட்டில் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம சோத்துக்கத்தால் ஹேர் ஆயில் செஞ்சுருக்கோங்க. இது நல்லா சூடு ஆறிடுச்சு, இதை வந்துட்டு நம்ம ஜல்லடை வச்சு வடித்து எடுத்துக்கலாம். வடித்த எண்ணெயை நம்ம பாட்டிலில் ஊற்றிக்கலாம். சோத்துக்கத்தால் ஹேர் ஆயில் வந்து நம்ம செஞ்சுருக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து நல்லா சூடாகினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வெளியே வச்சு 3 மாதம் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாம். இதை வந்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணால் பிசு பிசுன்னு இருக்குமா, இல்லை ஏதாவது வாசனை வருமா அப்படின்லாம் நிறைய கேட்பீங்க. எதுவுமே வராதுங்க. நார்மலாக ஹேர் ஆயில் நம்ம வந்து தலைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் இதுவும். இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தலை சீவிட்டு நம்ம வெளியே போய்க்கல எதுவும் வராது. அப்படி இல்லை எனக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு வெளியே போக பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம தலைக்கு குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த ஆயிலை நல்லா வந்து தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தலை குளிச்சுட்டு போகலாங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இது ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாடி ஹீட்டை கம்மி பண்ணுறது மட்டும் இல்லை, முடியோட வளர்ச்சியும் அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லைங்க, முடியில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, வறட்சி அப்படின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாமே சரி செய்யுங்க. அதனால் ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கக்கூடிய சோத்துக்கத்தால் ஹேர் ஆயில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.